Hi friends, welcome to Nandu and Ashu Kitchen Club. Hi friends, இன்னைக்கு நாம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். தேவையானதெல்லாம் பொங்கல் செய்ய போறேன். வெண்பொங்கல். நீங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு தேவையானது நெய் வச்சிருக்கேன். சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி வந்து நான் கேரட் துருவல்ல போட்டு துருவி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு அடுப்பு பற்ற வச்சு பாத்திர குக்கரில் சின்ன குக்கரில் தான் போட போகிறேன், செய்ய போகிறேன். நான் அதில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் இதாக ரெடி. சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆன பின்னாடி கருவேப்பிலை போடுங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, அப்போ பொங்கல் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ முந்திரி கொஞ்சம் இதுவாகட்டும். சரிங்க, முந்திரி எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். கருவேப்பில நான் துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி அதையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இஞ்சி. பொங்கலில் உங்களுக்கு நெய்யோடு சேர்த்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5-6 மாதம் குழந்தை கூட நீங்கள் கொடுக்கலாம், பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நான் பெருசாக இப்போ எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணல. சீரகம், மிளகு, முந்திரி, நெய் தான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். நல்லா இதுவாக அடிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸும் ஆல்ரெடி அலைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு ஊற்றுவாங்க. பொங்கலுக்கு 1 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் குழஞ்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பொங்கல். அவ்வளோதாங்க, ஈஸியான பொங்கல் ரெடி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாக செஞ்சு கொடுங்க. இதில் இருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாமே குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் சாப்பிடலான்னு பரவாயில்ல, குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுங்க. நிறைய பேருக்கு பொங்கல் பிடிக்காது. நான் இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இந்தளவுக்கு வந்திருக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போயே போட்டிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விசில் மூலமா வெளியில் வந்துடும். வெளியில் வந்துருச்சுன்னா ஒழுங்காக வேகாது, பொங்கல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ரொம்ப பொங்கி மேலே வந்தும்போது விசில் வச்சிங்கன்னா மேலே வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி வந்த பின்னாடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் விசில் அடங்கின பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிருச்சு. நமக்கு பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதை ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு பவுலில் காட்டுறேன் எப்படி வறுத்துருக்குன்ட்டு, பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சட்னியும் நான் சாம்பார் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் மறக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இது வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நான் பொங்கலுக்கு வந்து நெய் போட்டு ட்ரை செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் நெய் இல்லைன்னா கூட ஆயில் போட்டு கூட நீங்கள் செய்யலாம், ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.